வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் ஷார்க் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கமெண்டில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு மீனை பிடிக்கிறீங்கன்னா அந்த மீனை தூண்டியில் மாட்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவருக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் போயிட்டு எதுக்கு ஈவினிங் வரைக்குமே வந்து நமக்கு நாள் செலவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஒரு மீன் மாட்டினாலுமே அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகணும்னு நீங்களே பாருங்கள். பொதுவாகவே ஏதாவது ஒரு தூண்டில் ஒரு பெரிய மீன் மாட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மீனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு இழுத்து பிடிச்சோம்னா அது பாட்டுக்கு அதை பவரை யூஸ் பண்ணி இழுத்து கடாச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மீன் எப்படியெல்லாம் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம போட்லேயே ஏற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம தூண்டில் என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய வந்து டியூனா ஃபிஷ் தான் மாட்டிருக்கு. இது நம்ம ஊரில் சுங்கம் இல்லை கேரன் சொல்லுவோம். இந்த மீனை ஒரு ஆழ்கடலே ஒரு மிகப்பெரிய ஒரு பவரான மீன்னு சொல்லுவோம். அது இந்த மீன், இந்த மீன் ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம வந்ததுனால இந்த மீனை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக்கி அதை நம்ம போட்டில் ஏற்ற போகிறோம். அதை எவ்வளோ நேரம் ஏற்றுறன்றதை நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மீன் மாட்டுச்சுன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோம். சில மீன்கள் வந்து தூண்டில் ரொம்ப நேரம் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த மீனெல்லாம் நம்ம ஈஸியாக தூக்கி போடலாம், ஓரளவுக்கு சோர்ந்துருக்கும், அதை நம்ம ஈஸியாக வந்து பிடிச்சி போட்டுருவோம். ஆனால் ஒரு சில மீன்லாம் பார்த்தோன்னா அப்போ தான் மாட்டியிருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதனோட வேகம் இருக்குங்களே, அதனோட வேகத்துக்கு நம்ம யாருமே ஈடு கொடுக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி செயல்படும் அது. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மீன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மீனை வந்து அதுக்கேற்ற மாதிரி விட்டு 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 எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அதை ரொட்டேஷன் பண்ண முடியுமோ அப்படியே ரொட்டேட் பண்ணி டயர்டாகி அதுக்கப்புறம் நம்ம போட்லேயே தூக்கி போட முடியும். ஒருவேளை நம்ம அந்த மீனை அப்படியே போட்டு பிசி விட்டு போட்டோம்னா நம்ம போட்டில் ஒரு ஆள் கூட இருக்க முடியாதுங்க. அது பதைக்கிற ஹைட்டுக்கு அடிச்சுன்னு வச்சிங்களேன், அதனோட வாலும் சரி அதனோட உடல் பாகங்கள் எல்லாமே வந்து செம சார்பாக இருக்குங்க. கொஞ்சமாச்சு நம்ம கையிலையோ கால்லையோ அதை அடிச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ரத்தம் வர்ற அளவுக்கு பெரிய காயமாயிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பதமாக தான் இந்த மீன்லாம் பிடிப்போம். நீங்களே கொஞ்சம் நேரம் பாருங்களேன், நம்ம மீன் பிடிச்சி தூக்குறதுக்குள்ளே நம்ம எல்லாமே ஒரு வழி ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் நடந்ததுனால எல்லாமே வேஸ்ட்டாக போயிருங்க. பாருங்க நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் எப்படி மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்படியே ஒரு லெவலில் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வேலை செய்யணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களே பார்த்துடுறேன். என்னடா இவ்வளோ நேரம் சுத்தமாக இந்த மீனே தூக்கவில்லை, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு நண்பர் வந்து தெளிவாக கேட்டிருந்தாரு, அவருக்காக வந்து ஒரு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து ஓரளவுக்கு முழுசாக நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா கடைசி வரைக்குமே வந்து இந்த மீன் வந்து முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எவ்வளோ டயர்டாகி அதை ஏற்ற முடியுமோ அது போல் எத்தனை ரவுண்ட் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கணக்கு பண்ணி கமெண்ட்டை சொல்லுங்கள், இது மொத்தம் இந்த மீன் எத்தனை ரவுண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தரது திரவிய பார்த்து பார்த்து கேமராமா அதே மாதிரி போயிட்டு வருது. ஓடுற ஸ்பீட்ல வச்சுனா அவ்வளோதான்.
நண்பர்லேயே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தலை சுத்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கே தலை கிருகிருன்னு ஆகி போச்சு. என்னடா இது இவ்வளோ ரொட்டேஷனில் வருதுன்னு சொல்லிட்டு கவரில் நண்பர்களே எப்படியோ ஒரு வழியா இந்த மீனை எப்படி எப்படியோ ரொட்டேஷன் போட்டு இந்த மீனை பிடிச்சி நிறுத்தியாச்சு. இந்த மீனை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இப்போ இந்த குறுக்கு தீப்பாடு எப்படி